கோவை மாவட்டம் வால்பாறை பகுதிகளில் காட்டு யானைகளின் நடமாட்டம் அதிகரித்து வருகிறது. காட்டு யானைகள் இரவு நேரங்களில் வனப்பகுதியில் இருந்து வெளியேறி குடியிருப்புக்குள் நுழைந்து வீடுகளில் இருக்கும் உணவுப் பொருட்களை சாப்பிட வீடுகளை உடைத்து சேதப்படுத்தி வருகிறது. இந்நிலையில் வால்பாறை இஞ்சிபாறை எஸ்டேட் பகுதியில் இரவு வனப்பகுதியில் இருந்து வெளியேறிய 9 காட்டு யானைகள் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தது. அங்கு கலைசெல்வி வீட்டின் ஜன்னல் கதவை உடைத்து வீட்டிற்குள் இருந்த ஹீரோ டிவி, கட்டில், உணவுப் பொருட்கள் போன்ற பொருட்களை உடைத்து சேதப்படுத்தியது. வீட்டில் இருந்த கலைசெல்வி அம்மா, 2 குழந்தைகள் ஆகிய 4 பேரும் யானை வீட்டை உடைப்பதை அறிந்து உயிருக்கு பயந்து வீட்டின் பின்பகுதியில் அமைந்துள்ள கழிவறையில் உயிர் தப்பிக்க ஒளிந்து இருந்தனர். யானைகள் வீட்டின் முன்புறமும் பின்புறமும் நின்றதால் அருகில் உள்ள வீட்டிற்கு செல்ல முடியாமல் தவித்தனர். அருகில் உள்ளவர்களுக்கு தகவல் அளித்த வனத்துறையினர் யானைகளை சத்தம் போட்டு வனப்பகுதிக்குள் விரட்டினர். சுமார் 1 மணிக்கு வந்த காட்டு யானைகள் வீட்டை உடைத்து வீட்டின் முன்பு நின்று செடி கொடிகளை சாப்பிட்டு சுமார் 3 மணி அளவில் யானைகள் வனப்பகுதிக்கு சென்றது. வீட்டிலிருந்த பொருட்களை யானைகள் வெளியே எடுத்து வீசியது. அனைத்து பொருட்களும் சேதம் அடைந்தது. தகவல் அறிந்து வந்த நகர மன்ற தலைவர் அழகு சுந்தரவல்லி செல்வம் மற்றும் 15வது வார்டு உறுப்பினர் ரவிச்சந்திரன் யானைகள் சேதப்படுத்திய வீட்டு உரிமையாளர்களுக்கு பண உதவி வழங்கினர். யானைகள் வீட்டின் அருகே வராமல் தடுக்க வனத்துறையினருக்கு மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.